ஸோ கைஸ் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக். ஸோ கைஸ் நம்ம வந்து பீட்டாவோட டேங்க் மேட்ச்சை பார்த்துடலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து பீட்டா வந்து தனியாக ஒரு பவுலில் அந்த ஒரே ஒரு மீன் மட்டும் வச்சு வளர்க்குறீங்கன்னா அது பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ வந்து பீட்டா பார்க்க நல்லாயிருக்கும், பட்டு அது நார்மல் லுக்கில் தான் இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஒரு அக்வேரியம் சாயில், அதுக்கப்புறம் ஒரு நான் CO2 பிளான்ட்டு, அப்புறம் ஒரு சின்ன லைட்டு, ஸோ அதை செட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த பீட்டாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து பார்க்க நேச்சர் லுக் இருக்கும். ஸோ பீட்டாவோட கலரும் தூக்கி காட்டும். ஸோ வந்து அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ நம்மளுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும், ஸோ வீட்டில் வரவங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பிளான்ஸ்லாம் செட் பண்ணி ஸோ பீட்டா கொஞ்சம் அழகான இடத்த கொடுத்துருப்போம். சரி ப்ரோ, பீட்டா டேங்க் மேட்ச் பற்றி தானே சொல்ல வந்தீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் எதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்கன்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே நம்ம இப்போ பீட்டாவுக்கு கொடுக்க போகிற டேங்க் மேட்ச் வந்து எதுக்கானது, எதுக்கான டேங்க் மேட்ச்ன்னு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பிளான்டட் டேங்க் வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் பீட்டா வச்சு, ஸோ அதில் நீங்கள் டேங்க் மேட்ச் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த மீனில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பிளான்ட் இல்லாமல் இந்த மீனில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ காய்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பீட்டாவோட டேங்க் மேட்ச்சை பற்றி. ஸோ கோரிடோரா கேட்ஃபிஷ். ஸோ காய்ஸ் இந்த கேட்ஃபிஷ் வந்து பீட்டாவோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் பீட்டா சைஸ்க்கு வளர்ந்தாலும், பட் குட்டியான கேட்ஃபிஷ் தான், பீஸ்ஃபுல், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க, பாட்டம்லே நீந்துவாங்க. ஸோ நீங்கள் இது வந்து பிளான்டட் டேங்க்லேயும் வைக்கலாம், இல்லாட்டி செமி பிளான்டட் டேங்க்லேயும் வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பீட்டா கூட விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பீட்டா லோன்லியாக ஃபீல் பண்ணாது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இவங்க வந்து மேலெல்லாம் நீந்தி வரமாட்டாங்க, வெறும் ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு மேலே வந்துட்டு போவாங்க, தவிர மேலெல்லாம் அவ்வளோ நீந்த மாட்டாங்க, ஃபுல்லாகவே கீழே தான் நீந்துவாங்க. ஸோ நீங்கள் பீட்டா கொடுக்குற ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு கீழே போய் விழும்போது அந்த ஃபுட்டை எடுத்து இந்த கோரிடோரா சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் டேங்க்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டஸை கூட எடுத்து சாப்பிடும்போது டேங்க்கில் கொஞ்சம் அமோனியா கண்டென்ட்டு கம்மியாகும். ஸோ அதனால தான் டேங்க்கில் கோரிடோராஸ் ஆட் பண்ணுங்கன்ற பீட்டா கூட. ஸோ பீட்டா இதை அட்டாக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய அறிவில் இதை அட்டாக் பண்ணாது. ஸோ நாங்கள் விட்டு பார்த்துருக்கோம், எங்களுக்கு வந்து கோரிடோராஸை பீட்டா அட்டாக் பண்ணதே கிடையாது. ஸோ கைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக ஏதோ ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுங்க. அப்படி உங்கள் பீட்டை அட்டாக் பண்ணுதுன்னா சின்னதாக நீங்கள் ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கோரிடோராஸ் அதுக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க, ஒரு சின்ன பைப்பு அந்த மாதிரி ஏதாவது. ஸோ ஃபஸ்ட் டைம் பீட்டை அதை பார்க்கும்போது அட்டாக் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி ஒழிஞ்சு ஒழிஞ்சு அப்புறம் அது பண்ணும்போது கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் விட்டுருங்க. ஸோ வாங்க நம்ம நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம், மாலி ஃபிஷ். ஸோ மாலி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பீட்டா ஃபிஷ் கூட தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஸோ கோரிடோராஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது வந்து பியூர் ஃப்ரெஷ் வாட்டர் கொடுங்க, கேன் வாட்டர் இல்லாட்டி ஆரோ வாட்டர். ஸோ அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னால். ஸோ வந்து மாலிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷ் வாட்டரில் வாழக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மீன் வந்து நம்ம போர் வாட்டர்லேயே ப்ரீடிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளோட போர் வாட்டர்லேயே நல்லா சர்வைவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பீட்டா ஃபிஷ் போர் வாட்டரில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பீட்டா கூட மாலிஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மாலிஸ் போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ பீட்டாவும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க மாலிஸை. ஸோ கைஸ் வாங்க நம்ம இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ ஃபீடிங் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் பார்க்குற ஜெரி ஸ்ட்ரிம்போ இல்லை வேற ஏதாவது டிராஃப்ட் ஸ்ட்ரிம்போ யூஸ் பண்ணுறாதீங்க, ஃபீடிங் ஸ்ட்ரிம்பை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபீடிங் ஸ்ட்ரிம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபீடிங் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஃப்ளவர் அண்ட் அரோனா இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்க்கெலாம் ஃபீடிங் பண்ணுறதுக்குன்னே வச்சுருப்பாங்க ஃபீடிங் ஸ்ட்ரிம்ப்புன்னு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபீடிங் ஸ்ட்ரிம்ப்பை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் அந்த டேங்க்கில் பிளான்ட் இருக்கணும். ஸோ பிளான்டட் டேங்க் செட்டப்பில் நீங்கள் பீட்டா வச்சு வளர்க்குறீங்கன்னா அதை இந்த ஃபீடிங் ஸ்ட்ரிம்ப் ஆட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அந்த பிளான்ட்டில் இருக்க ஆல்கே சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ பீட்டா போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாது, ஏன்னா பீட்டா சைஸ்க்கு கூட ஒருவாறு வரங்க இந்த ஃபீடிங் ஸ்ட்ரிம்ப்பு. ஸோ ஆனால் ஒரு இதுங்களாம் பீஸ்ஃபுல் தான் இந்த ஸ்ட்ரிம்ஸ் எல்லாம், இது போய் டிஸ்டர்ப் பண்ணாது. இதை ஸ்ட்ரிம்ப்புன்னு சொல்கிறதா இல்லை ப்ரான் சொல்கிறதான்னு தெரில. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கனால ப்ரான் தான் சொல்லுவோம், பட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிம்ப்னே சொல்லிக்கலாம்.
ஸோ கைஸ் நீங்கள் வந்து ஒரு பிளான்டர் டேங்க் செட்டப் இல்லாமல் நார்மல் டேங்க்கில் பீட்டா போட்டிருக்கீங்க, ஜஸ்ட்டு ஸ்டோன் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்டிம்ப் ஆட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிம்ப்புக்குன்னு தனியாக ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து கேரட்டாக வச்சு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் கொடுத்து நல்லா ஃபீட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோன் வெண்டி வச்சுருக்க டேங்க்கில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளான்டட் டேங்க்கில் கூட இது தாராளமாக விடலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகுது, நிறைய ஆல்கே வருதுன்றத நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஸோ இந்த ஸ்ட்ரிம்ப் அதில் வந்து அந்த ஆல்கையை சாப்பிட்டு வளர்ந்துடும். பட் ஆல்கே மட்டும் சாப்பிட்டு வளர்ந்துரும்னு நீங்கள் நம்பாதீங்க, கொஞ்சம் கேரட்டை அவிச்சு கொடுத்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ நார்மல் இந்த ஸ்டோன்னு மட்டும் வச்சு டேங்க் வச்சு பீட்டா வச்சு விட்றீங்களும் இந்த கேரட்டை கொடுத்து அந்த ஸ்ட்ரிம்ப்புக்கு ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரிம்ப் வளர்க்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரிம்ப் வந்து ப்ரீட் பண்ணி அது டேங்க்கில் குட்டி போடும். ஸோ குட்டி போட்டுச்சுன்னா அந்த டேங்க்கில் இருக்க குட்டிங்களெல்லாம் வந்து இந்த பீட்டா வந்து சாப்பிடும். ஸோ அதனால் வந்து பீட்டாக்கும் கொஞ்சம் நல்ல ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், ப்ரோட்டீன் ஃபுட்டாக. ஸோ செட் ப்ரோட்டீன் ஃபுட்டும் கிடைச்ச மாதிரி ஆகிடும், சரி ஸ்ட்ரிம்ப்பும் வளர்த்துன மாதிரி ஆகிடும். ஸோ கைஸ் ஸ்ட்ரிம்ப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா கேன் வாட்டர் லாரோ வாட்டர் ஓகேங்களா. லீடிங் ஸ்ட்ரிம்ப் வந்து அதில் சர்வே ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை அக்கீரியம் ஷாப்பில் கேட்கும் போது கேன் வாட்டர் இல்லை ஆரோ வாட்டர் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். கோழி லோச். ஸோ கோழி லோச்சும் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதை பீட்டா ஃபிஷ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இவங்களும் ஒரு பாட்டம் ஃபீடர் தான். ஸோ நீங்கள் போடுற எக்ஸ்ட்ரா பெல்லட்ஸ் வந்து வேஸ்ட்டாக கீழே இறங்கிச்சினாலும் ஸோ இந்த கோழி லோச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருவாங்க. ஒரு சின்ன ஈல் வளர்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்க இந்த மீனை ட்ரை பண்ணலாம். ஆனால் பார்க்க அப்படி தான் இருக்குது, ஒரு சின்ன ஈல் மாதிரியே. ஸோ கைஸ் ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் தான், போய் அட்டாக் பண்ணாது. இந்த மீன் வந்து நீங்கள் நார்மல் டேங்க்லேயோ இல்லாட்டி பிளான்டட் டேங்க்லேயோ ரெண்டுத்துலேயும் சூட் ஆயிடும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்குன்னு ஃபீட் பண்ணுறதுக்குன்னு தனியாக அந்த பெல்லட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அக்கீரியம் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ கைஸ் இது வந்து நீங்கள் ஸ்கூலிங்காக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து கோரிடோராஸும் கொல்லி வச்சும் ஸ்கூலிங்காக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மீனுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் இந்த மீன்லாம் ஹைடிங் ஸ்பேஸை விரும்பும். ஸோ அதனால தான் ஸோ கைஸ் தாராளமாக இந்த மீனை நீங்கள் வந்து பீட்டா கூட ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதனால் உங்கள் டேங்க்கும் கொஞ்சம் அமோனியா கம்மியாக சுத்தமாக இருக்கும், அதுக்கப்புறம் பீட்டாவும் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கைஸ் வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ இது வந்து க்ளவுன் ப்ளக்கோ. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ப்ளக்கோ கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குற நார்மல் ப்ளக்கோ சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 feet இல்லை 2 feet வரைக்கும் வளரும். ஸோ இந்த ப்ளக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 inches 3 inches தான். இதெல்லாம் வந்து டிராஃப்ட் ப்ளக்கோஸ், ரொம்ப சின்னதாக வரக்கூடிய ப்ளக்கோஸ் தான். ஸோ ரொம்ப பெருசாலாம் வளராது. ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக பீட்டா கூட ஆட் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த ப்ளக்கோஸை பற்றி ஒரு வீடியோ பார்க்கணும், ஸோ சின்ன ப்ளக்கோஸை பற்றி ஒரு வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் அதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கு நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த ப்ளக்கோஸை வந்து நீங்கள் உங்கள் பீட்டா ஃபிஷஸ் கூட விடலாம். ஸோ வந்து டிராஃப்ட் ப்ளக்கோஸ் வந்து நீங்கள் பிரிசில் நோஸ் இல்லை க்ளவுன் ப்ளக்கோஸ் விட்டால் நல்லாயிருக்கும். இது ஒரு சைடில் டேங்க்கில் இருக்க ஆல்கையை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துடும். ஸோ பீட்டாவும் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இது ஒரு சைடு, பீட்டா ஒரு சைடுன்னு பாட்டுனு இருந்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ளக்கோஸை உங்கள் பீட்டா கூட விட்டுறீங்கன்னா விடலாம். ஸோ இந்த ப்ளக்கம் வந்து பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ நீங்கள் வந்து ஆரோ இல்லை கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், போர் வாட்டர் யூஸ் பண்ணுறாதீங்க ஓகேங்களா. ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ டிராஃப்ட் சக்கர் கேட்ஃபிஷ். ஸோ பார்க்குறீங்கன்னா கேட்ஃபிஷ் மாதிரியே தெரியாது, பட் இது ஒரு கேட்ஃபிஷ் தான். ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக பீட்டா ஃபிஷ் கூட ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் இதை வந்து பிளான்டட் டேங்க்கில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது ஆல்கே தான் சாப்பிட்டு வளரும். ஸோ கீழே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போகிற பெல்லட்சியும் சாப்பிடும். ஸோ இதே மாதிரி ஒரு மீன் இருக்குது, அதை வந்து சாமியஸ் ஆல்கே ஈட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த விதமாக கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஸோ அந்த மீனையும் நீங்கள் வாங்கி உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து பீட்டா இதுவும் பீஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இது வந்து பியூர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ வந்து போரோ வாட்டர் அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பிளாட்டி ஃபிஷ். ஸோ பிளாட்டி ஃபிஷ்ஷும் நீங்கள் வந்து தாராளமாக பீட்டா கூட வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து மாலி ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க கொஞ்சம் பிளாட்டி ஃபிஷ்ஷும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிஹேவியரு, பார்க்கவும் நல்லாயிருக்கும்.
ஸோ பிளாட்டிஃபிஷ்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேறு வேறு கலர்ஸை கூட விடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பிளான்ட்டோ இல்லை செமி பிளான்ட்டோ ரெண்டுத்துலேயும் பிளாட்டிஃபிஷை விடலாம். ஸோ சில பேர் வந்து இந்த டெட்ரா இல்லாட்டி கப்பீஸு இதெல்லாம் வந்து விடலாமே, இல்லாட்டி டிராஃப்ட் கௌராமி இந்த மீன்லாம் வந்து பீட்டை கூட விடலாமே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து டெட்ரா வந்து விடலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு பீட்டா வந்து டெட்ராவை கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் மீனுக்கு கூட டெட்ரா விடணும்னா ஒரு ரெண்டு டெட்ரா வந்து வாங்கி விட்டு பாருங்கள் எப்படின்னு. நான் டெட்ரா டெட்ரான்னு சொல்கிறேன், பட் அது என்ன டெட்ரான்னு சொல்லலை, கார்டினல் டெட்ரா இந்த மாதிரி ரமி ரோஸ் டெட்ரா அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அது மாதிரி வாங்கி விட்டு பாருங்கள் எப்படின்னு அட்டாக் பண்ணுதா இல்லையான்றதை பொறுமையாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கப்பியை வந்து நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, இதுங்க வந்து கப்பியோட டெயில்ஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால தான் நான் வந்து கப்பியை வேணான்னு சொன்னேன். ஸோ வந்து என் கூட என்கிட்ட இருக்க பீட்டாவே நிறைய கப்பியை கொண்டுச்சு, பட் மாலி கோரிடோராஸை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, கப்பியை கொண்டுருச்சு மட்டும், கப்பியை மட்டும் கொண்டுருச்சு. என் டெட்ரா இருந்தது. ஸோ டெட்ரா வந்து டெய்லை காணோம், டெட்ராவோட பாடி தான் இருக்குது டெய்லை காணோம். ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், பீட்டா டெட்ரா அட்டாக் பண்ணுது, கார்டினல் டெட்ரா ரமினோஸ் டெட்ரா எதாக இருந்தாலும் அதை அட்டாக் பண்ணுன்னு தான் தோணுது. ஸோ நான் வளர்த்துன்னு இருந்தது நியான் டெட்ரா, ஸோ அதை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அப்புறம் கப்பீஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ டிராஃப்ட் ஸ்ட்ரிம்பை வந்து ஜெரி ஸ்ட்ரிம்ப்லாம் ஆட் பண்ணுறாதீங்க, அதை அட்டாக் பண்ணும், சாப்பிட்டே சாப்பிட்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கௌராமி ஆட் பண்ணலாமான்னு கேட்பீங்க, டிராஃப்ட் கௌராமி என்ன கேட்டிங்கன்னா நோ தான் சொல்லுவேன். ஸோ டிராஃப்ட் கௌராமியும் பீட்டாவும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், ஒன்று விட்ட ஃபேமிலி தான் இவங்க. ஸோ வந்து ரெண்டு பேருக்கும் வேண்டாம், ஸோ அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. ஸோ நான் வந்து விட்டு பார்த்துருக்கேன் அப்படி. ஸோ என்னோடய பீட்டாஸை வந்து அடித்து கொண்டே போட்டாங்க டாக்டர் கௌராமிஸ் ஒரு குரூப்பாக சேர்ந்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது தான். ஸோ என் 2 feet டேங்கில் வந்து பீட்டா போட்டு வச்சுருந்ததை வச்சு நான் சொல்கிறது தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தோணுது, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை பை.